பண்றாங்க. ஃபாதர் மார்க்கஸ் என்ன பண்றாரு, பாடுறாரு ஜெனரேஷன் கூட. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அது பாஸ்டர், பாஸ்டர் என்னக்க அப்போஸ்தலர் அத்தாரிட்டி, தீர்க்கதரிசி நீ என்று பேசக்கூடிய அத்தாரிட்டி, சுவிசேஷத்தை மோஸ்ட் த மோஸ்ட் தட் இஸ் டிவைன்லி பப்ளிசைஸ்டு மினிஸ்ட்ரி. யாரை கேட்டீங்கன்னாக்கா எவாஞ்சலிஸ்ட், அப்புறம் பாஸ்டர். பாஸ்டர் பற்றி பிறகு சொல்கிறேன், அடுத்த டீச்சர். இந்த எவாஞ்சலிஸ்டுக்கும் இந்த டீச்சர் நடுவில் யாருக்கா சொல்லுங்க, பாஸ்டர். அப்படியான இவாஞ்சலிஸ்ட் ஆத்மா கூட அந்த சபையில் சேர்த்துக்கணும். யார் பாப்பா, பாஸ்டர் பாப்பாரு. அப்புறம் வந்து எங்களை போல டீச்சர் பாஸ்டர் கூப்பிடுவார், எங்கள் வேலையை முடிச்சு நாங்கள் போயிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரியமானவர்களே, எங்களுக்கு எனக்கு நீங்கள் எழுதினால் உங்களுக்காக உருகி உருகி உலகொழுந்து உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். ஆனால் மாதத்துக்கு இவ்வளவாக நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் அதோட வட்டியும் சேர்த்து அனுப்புகள் எல்லாம் சொல்லி நீங்கள் அமிச்சு வந்தால் அவர் தான் கத்தாவே எனக்கு அதிக பேப்பர் இருக்கு, என்னால் படிக்க முடியல. நீரே படித்துக்கொள்ள அவளே வச்சு அப்படியே தூங்க வேண்டியது. எத்தனை பேர் ஞாபகம் வச்சுங்க, ஒரு இவாஞ்சலிஸ்ட் ஆத்மாக்களை கொண்டு வந்த பிறகு பாஸ்டர்ட்ட படிச்சு நான் போயிடணும். பாஸ்டர் ஒரு டீச்சரை கூடும் போது டீச்சர் டீச் பண்ணி போயிடணும். ஆனேன் பேரை பாருங்க, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம். ஒரு நாளுக்கு டாலி பண்ணி பார்த்தேன், கரெக்டா வந்துருச்சு. அப்போஸ்தலர் இருக்க அதிசயமானவர், ரெண்டு கூடுதல் புஸ்தகம் பரணாம அதிகாரம் பரணாவசம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் மூலியமா தான் அதிசயமான காரியம் நடக்கும். ஆனா ஒரு இது ஆக்சுவலாக பாரம்பரியமா சொல்லிட்டு வராங்க, நம்ம இங்கே எழுதப்படல. செயின்ட் தாமஸ் வந்து கேரளாவுக்கு வந்த பொழுது என்ன ஐயா என்னமோ சொன்னாருமே, தண்ணி மேலே போட்டால் தண்ணியை பூவா, தண்ணி மேலே போட்டால் நின்னுச்சுன்னா உன் கடவுள் நீ பண்ணுமே உன் கடவுள் ஆயிடுச்சு ஏற்படாது. அப்போ அதிசயம், இட்ஸ் நாட் எ டிவைன் ஹீலிங், இட் இஸ் மிரக்கல். ஆமென், ஹல்லேலூயா. அதிசயங்கள் நடக்கும் அதான். அப்போ அதிசயமானவர் என்ற நாம யார் மூலமா விளக்கு வேலை செய்யும், அப்போஸ்தலர் மூலமா. அடுத்தது ப்ராஃபட்டி அர்த்தம் உங்களுக்கு அதிசயமானவர், ஆலோசனை கருத்து, நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க ப்ராஃபட்ஸ். அதுக்கப்புறம் வல்லமை உள்ள தேவன், இவாஞ்சலிஸ்ட் மூலமா தான் பிசாசு ஓடும், வியாதி சுத்தமாக இல்லையா. எங்க பாஸ்டர் ஒன்றும் இல்லைங்க, பிசாசு துரத்த மாட்டுறாரு, ஒன்று பார்த்தா அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் பார்க்க அவர் கருவையா, அதெல்லாம் ஆவிக்குரிய வரங்கள் வேற, ஆவியின் கனி வேற, தெரியுமா உங்களுக்கு வரங்கள். இட் வர்க்ஸ் பை டிவைன் இன்டர்வென்ஷன். கனின்றது தான், வாட் இஸ் தி அவுட்கம் ஆஃப் அவர் லைஃப் இன் ஜீசஸ். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆவின் வரங்கள் இருப்பதனால ஆவின் கனி இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. சில பேர் ஆவின் வரங்கள் எல்லாம் வேலை செய்யும், கனியை பத்தின ஒண்ணும் கிடையாது. நான் சில பேர் அடிபட்டிருக்கேன், ஐயோ வரங்கள் கிட்ட போனா உடனே அவர் இதாக சூப்பர் டைம்ஸ் கையில் ஐஎஸ் ஆஃபீஸர் ஆகிடுவாரு. அது என்னக்கா சிஏடி ராட் யானைன்னு இங்கிலீஷ் தெரியுமா அவருக்கு, சிஏடி ராட், அதுக்கு அர்த்தம் என்ன, யானை. கொஞ்சம் அபிஷேகம் வந்த பிறகு இங்கிலீஷே இவருடைய இவருப்படிதான் என்ன சகப்பேர் இருக்கு, தனி தான் இலக்கணம் இவருக்கு, இதில் தனி இலக்கணம் சிஏடி ராட் அப்படின்னு அர்த்தம் யானை. எதுக்குண்டா ஆவிக்குறை வர வேலை செய்து கிட்டப்ப ஐயான்னு சொன்னவன்னு இவர் நம்மளை கொய்யா நினைச்சிட்டாரு. நம்மளை கேள என்ன விஷயம், எங்க ஐஏஎஸ் ஆஃபீஸ்லாம் கைண்டா இருக்காங்களே, அதான் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன். எங்க ஐஏஎஸ் ஆஃபீஸ்ட்ட போனா உள்ள ஆர் கோபாலன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பிராமின் அவரு, அவருக்கு அவனு கைண்டா பேசுவாரு. அப்புறம் ஏஎம் சுவாமிநாதன் பார்த்து அவர் வந்து அவர் வந்து அது ஸ்டேட் லெவல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்ட கைண்டா இருந்தாங்க. இவங்களே நேற்று வரைக்கும் சாதாரணமா இருந்துச்சு, இன்னைக்கு நமக்கே அவங்க என்ன பண்றாங்க, இங்கிலீஷ் சொல்லுறாங்க, எல்லாம் தப்பு தப்பா. அது ஒரு முறை ஒரு அஸ்டன் ரொம்ப குழந்தை, தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, அது கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் ஏன்னா தமிழ்லேயே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் சொல்றாரு டேக் த வண்டி அண்ட் கோ டு பாரிஸ்ன்றாங்க, பாரிஸ் காணவர்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ்ல டேக் த வண்டி கோ டு பாரிஸ். இன்னொருத்தர் ரொம்ப கோவம் வந்துச்சு, ஐ நோஸ் கத்துனாரு, ஐ நோஸ். அது என் தப்பி வந்து எம்ஏ இங்கிலீஷ் எடுத்து படிச்சேன், அவன் சொன்ன அவர் சொல்றாரு தன்னை தாழ்த்துறாராம், தேர்ட் பர்சன் வச்சு பேசுறாராம், ஐ நோஸ். தேவஜனமே ஊழியக்காரனுக்கு பெருமையே வரக்கூடாது. ஒரு பரிசுத்தவான் சொன்னாரு, ஹியூமிலிட்டி இஸ் டிவினிட்டி, தாழ்மையே தெய்வீக. அதுக்காக ரொம்ப சீப்பா போயிடக்கூடாது, அதே சமயத்தில் எல்லாத்தையும் அன்பா இருக்கக்கூடாது. நான் சொன்னேன் நிற குடும்பம் நிற இருக்க கூட தழும்பாது, எல்லாரும் ஃப்ரீயா பேசுவாங்க. அதே சமயத்தில் தே கீப் த பொசிஷன் அட் த சேம் டைம் தே மேக் தம்செல்ஸ் அவைலபிள் டு த பீப்பிள். கத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, அப்போஸ்தலர் அப்போஸ்தலர் மூலமா என்ன அவருடைய நாம வெளிப்படும், அதிசயம். ஆலோசனை கர்த்தர் நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க, தீர்க்கதரிசி மூலமாக. அப்புறம் வல்லமை உள்ள தேவன், மைட்டி திங்ஸ் வில் ஹேப்பன், தேர் வில் பீ ராட் த்ரூ அன் எவாஞ்சலிஸ்ட். தேவன் என்ற வேர்ட் என்னன்னா காட்ஸ் நேம், ஜெனரிக் நேம், காட், இட்ஸ் நாட் லார்ட். எல்ஓஆர்டி எல்ஓஆர்டி ரெண்டு இருக்கு, கேபிட்டல் எல் ஸ்மால் ஓ, ஸ்மால் ஆர், ஸ்மால் டி வந்து அடோனாய்.
ஆண்டவர் மாஸ்டர். ஆனா கேபிட்டல் எல் கேபிட்டல் ஓ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் வந்து யாவே யஹோவா பின்னால ஜெஹோவா மாறிச்சு. காட் ஆஃப் கவனன்ட் அவ்வளவு பைபிள். நான் வேத சாஸ்திர குடும்பத்தை சேர்ந்தேன், எனக்கு என்ன தெரியும், இதெல்லாம் படிச்ச பிறகுதான் வேதம் அறிய வேதம் எந்த தேவன் தந்தது உன்னை மாற்றும் புதிதாக்கும் உயர்வாக கொண்டு டாக்டர் கிளிஃபுக்குமார் பார்த்தார். ஆமேன், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நான் பார்க்க போது I made a covenant with my wife. It's a lifetime covenant. She has made a covenant with me. Hallelujah. சபைக்குள் வரும்போது தான் நடக்குது. பாருங்க இப்போ இந்த மரத்தெல்லாம் வெட்டுறோம் பாத்தீங்களா, வெட்டுறோம் ஒருத்தன் இங்க இழைக்கிறோம் ஒருத்தன், கரெக்டா கரெக்டா ஐயா, வெட்டவன இழைக்கிறது ஐயா பாத்திருக்கீங்களா, அவன் விட்டு கூட போட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் இழைக்கிறோம் இழைச்சு டேபிள் சேர் அதான் பாஸ்டர் அதான் நாங்க செய்வோம். ஆமென். இவன் விட்டு கொண்டாந்த பிறகு அதுக்கப்புறம் தான் நாங்க தோல் அந்த பட்டையெல்லாம் உரிச்சு எல்லாத்தையும் பண்ணி அதெல்லாம் நாங்க We disciple. Amen. We disciple the believer. Kathrak Stodra. Apada, your God. Do you know the next title of your God? The next title of your God is Yahweh, Yahovah, Jehovah. Another English Bible, Patina, capital L, capital O, capital R, capital Inka Patina, YH, VH, or WH. Adikana, they know the consonant Argotta, Ulana Punanga, Vowel Support, Yahovah Matanga. Pere English, Yala Jeho Matanga, Jehovah Marshi, Kathrak Stodra. அந்த கிராஷ் கோர்ஸுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு அம்மா சொல்றாங்க, கர்த்தர் எனக்கு 9 வரங்களை கொடுத்ததாக தேவ மனுஷன் சொல்லுகிறார். அந்த தேவ மனுஷன் யார்? அவங்க எங்கிட்ட வர மாட்டாங்க, எங்களுக்கு சேர்க்க மாட்டாங்க. காரணம் திருமணம் விஷயம் தெரியாத வச்சுதான் இவங்க வந்து கதையை ஓட்டிட்டு இருக்காங்க. பைபிள்ல நீங்க படிச்சு பாருங்க, ஒன்று கூட பரம்பரை வந்து கேத்துல ஹி டிஸ்ட்ரிபியூட்ஸ் த கிஃப்ட்ஸ் அமங் தி பிலீவர்ஸ். ஆமென். கண்ணு செய்ய வேலையை மூக்கு செய்யறது கிடையாது இல்லையா. ஏன் பாஸ்டர் பார்த்து நான் ரெஸ்பெக்ட் பண்றேன், அவருக்கு இருக்கிற கிருபை எனக்கு கிடையாது தெரியுமா, உங்களுக்கு பொறுமையா இருக்காரு, எனக்கு பொறுமை கிடையாது. ஒரு முறை என் மனைவியை சொன்னேன், பொறுமை எருமையிலும் பெருதுன்னு. அவங்க தமிழ் படிச்சவங்க அவங்க சொன்ன, பொறுமை கடலிலும் பெருது எருமனு கிடையாது. பார்ப்படல சொத்து அந்த புத்தி நமக்கு, எனக்கு பொறுமை, எனக்கு என்ன டூ ஆர் டை ஆஸ்ட் நோ வை ஃபினிஷ் ஸ்டே இன் ஆர் ஸ்டே அவுட் கெட் இன் ஆர் கெட் அவுட் நோ வில் கிராம் ஃபினிஷ். இன்னைக்கு என் சபை வளராதுக்கு அந்த காரணம், அது என்னைக்கு வளர போது எனக்கே தெரியாது. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஒருத்தர் சொன்னாரா, பிரபாரம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாங்க, அவர் சுடுதண்ணி தலைவர் ஊத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி, உனக்கே நான் சொன்ன மணியில கிணறு தான் வழியில பயம் இருக்கும். கத்திர கோடா கூட ஸ்தோத்திரம். தேவ ஜனமே அவர் தான் நம்முடைய பரிபூர்ண மாதிரி. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்போது ஸ்ரீசத்துவத்துக்கு பரிசுத்தர்களை பார்க்கணும், பார்க்காம இருக்கக்கூடாது. ஆனால் நெக்ஸ்ட் அங்கே போகணும். அதனால தான் நடந்த காரியம் மத்தேயு பதினேழாம் அதிகாரம் மத்தேயு 17 அதிகாரத்தில் வாசிங்க. மத்தேயு 17 அதிகாரத்தில் கொஞ்சம் வேகமாக வாசிக்கிறீங்களா? 3, 4, 5. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து மரவுமல்ல இருக்கும்போது ரெண்டு பேர் அப்பியர் ஆகுறாங்க. யாரு? மோசே, எலியா. இது பெரிய சப்ஜெக்ட், இதை நான் ஷார்ட்டாக முடிக்கிறேன். ஏன் வந்தாங்க? மோசே மூலியமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது இல்லையா, அதனால மோசே அங்கே இருக்கணும். தீர்க்கதரிசிகளுடைய பிரதிநிதி யாரு? எலியா. அப்போ நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் இரண்டையும் நிறைவேற்றது யாரு?